Hi guys, and welcome back to Karma Crypto. So in the video, if you are new to the channel, subscribe to our channel. Because with all the information on cryptocurrency, you will be So in the video, if you are Mallar Kambam. That is, if you are interested in yoga and gymnastics, you will demonstrate it. So in this sport, you will see recent buying trending. So this is National Games Scale of India, SG School Games, and so on. Naria Games are now going to map it. So if you want to check this in the description, you will check the link. So in this video, you will see Bitcoin. Bitcoin is 100k reach. That is the trending pattern. And now, all analysts and traders are pinpointing what they are doing. So, if you look at the crypto market cap, Bitcoin is very stable. நான் கரெக்ட்டா இந்த நேரத்துல இருந்து ஒரு 4 मंथ्सக்கு முன்னாடி போய் எங்க சேனல் வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படினா நான் பே ஒன் சொல்லிருந்தேன் டிசம்பர் அண்ட் ஜனவரி இஸ் கோயிங் டு பீ க்ரூஷியல் மந்த் சோ 2022 எண்ட் வரைக்குமே கண்டிப்பா பேரிஷா தான் இருக்கும் அண்ட் அதுக்கு மேல தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் அப்படினு சொல்லிட்டு அதே மாதிரி நவம்பர் டிசம்பர்ல 14k க்கு போன பிட்காயின் பதினா இப்போ கரெக்ட்டா 23k அதாவது லிட்டரி $6,000 வந்து அதிகமாயி ட்ரேட் ஆயிருக்கு which is 4.5 lakhs கிட்டத்தட்ட 4.5 லட்சத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பம்ப் ஆயிருக்கு ரெண்டே மாசத்துல சோ இது வந்து மிகப்பெரிய ஒரு இது சோ இதே தான் நாங்களும் அனலைஸ் பண்ணி சொன்னோம் சோ இப்போ என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு வாட் இஸ் த பேட்டர்ன் ரைட் நவ இப்போ என்ன எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் ஃபீல் பண்றாங்க அப்படின்னா இந்த கிராஃப் தாங்க சோ இந்த கிராஃப் பத்தி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் சோ இந்த கிராஃப் வந்து ரொம்ப க்ரூஷியலான கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருக்கு அண்ட் ஈவன் ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க So everything is manipulated by ஒரு artificial intelligence mechanism தான் So இந்த AI ல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் வரைக்கும் ஒரு டவுன்ஃபால் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு ஒரு பூம் வந்து இருக்கும் $35,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இப்போதைக்கு கரண்டாக பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா $23,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு ஆஃப்டர் ஏப்ரலுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய புஷ் வந்து இருக்கும் இதுதான் ரொம்ப ப்ராபபிள் ஈவெண்ட் இதுக்கு முன்னொரு ப்ராபபிள் ஈவெண்ட் என்ன கணிச்சிருக்காங்க அப்படின்னா ஏப்ரலுக்கு முன்னாடியே வந்து பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு சினாரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரிஸ்க்காக இருந்தாலும் லாங் டைம் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இல்லை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டாக அமையலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சைடு இது இருந்தாலும் இன்னொரு சைடில் ஏன் இந்த ஏப்ரல் தான் டார்கெட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024ல் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃபாக குறைய போதோட சப்ளை ஸோ பிட்காயினோட அடுத்த பெரிய ஆஃபிங் இவெண்ட் வந்து வரப்போது வந்து மேபி ஏப்ரல் ஆர் மே ஒட்டி 2024ல் நடக்கும் ஸோ அதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பம்ப் பழைய ஆல் டைம் ஆகி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சபடி எல்லா அனலிஸ்ட்டும் சொல்கிறபடி எலான் மஸ்க்கும் சொல்லியிருந்தாரு அப் டு த ஸ்ப்ரிங் சீசன் வரைக்கும் அதாவது ஏப்ரல் மே வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசெஷன் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறமேட்டு நாட் ஓன்லி கிரிப்டோ பட் ஷேர் ட்ரேட் ஷேர் மார்க்கெட் ட்ரேட்ஸ் அதுவுமே வந்து நல்ல ஒரு பம்ப் ஆகும் பேக் டு நார்மல் லைஃப் நம்ம எக்கனாமிக் வேர்ல்டோட குளோபல் எக்கனாமியே வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அவர் ஃபீல் பண்ணியிருந்தார் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஸோ இந்த கிராஃப்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே தான் டார்கெட்டாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக இந்த ஏப்ரல் மே ஒட்டி அடுத்த வருஷம் ஏப்ரல் மேல பிட்காயினோட ஆஃபிங்கும் நடக்குது ஸோ இந்த ஆஃபிங்கான ஃபியூவிலாக இந்த ஏப்ரல் மே இருக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அவங்களும் இந்த வர ஆஃபிங் பற்றியும் பிட்காயினோட அடுத்த மூவ் பற்றியும் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ